ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சந்தோஷ். நம்ம சேனல் தமிழ் 360க்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்காக வந்து ஒரு பப்பி வாங்குகிறோம், இல்லை வீட்டில் வளர்க்குறதுக்காக ஒரு பப்பி வாங்குகிறோம்னா நம்ம என்னென்ன திங்ஸ் வந்து நம்ம செக்லிஸ்ட்டில் இருக்கணும், ஸோ இதெல்லாம் நம்ம செக் பண்ணி தான் ஒரு பப்பி வாங்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச டாப் 7 திங்ஸை மட்டும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் நம்ம நெக்ஸ்ட்டு போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த வீடியோ வந்து உங்களால் பார்க்க முடியும், ஓகேங்களா? சரி, வாங்க இன்றைக்கி நம்ம போவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன டாப் 7 திங்ஸை தான் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு திங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பப்பி வாங்குறதுனா ஃபஸ்ட்டு நம்ம என்ன ப்ரீட் வாங்க போகிறோம், ஸோ அது வந்து நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ ஐடியலி வந்து கேட்கலாம், எனக்கு வந்து இந்த ப்ரீட் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு, ஸோ நான் அதுலேயே வாங்கி வளர்க்குறேன் அப்படின்னா, அதுக்கான நம்ம வீட்டில் வந்து அதுக்கான என்விரான்மெண்ட் கரெக்டாக இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் ஸ்டைலில் தான் இருக்கேன், ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நல்ல ஒரு ஜெயிண்ட் பிட் டாக் வளர்க்கணும்னா கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருக்க முடியாது. ஸோ இப்போ நான் அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வாங்குறேன், எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக டாக் வேணும்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீகிள் போடலாம், அப்படின்னா டேஷ் அவுண்ட்டு இல்லை சிட்சு. ஸோ அந்த மாதிரி டாய் வெரைட்டி உங்களுக்கு போகிறப்ப உங்களுக்கு ஸ்பேஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும், மெயின்டெனன்ஸும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பப்பி வாங்க போனால் என்ன ப்ரீட் அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம டிசைட் பண்ணிடணும். அந்த ப்ரீட் டிசைட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு என்விரான்மெண்ட்டை பொறுத்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு பெரிய வீடு இருக்குது, சுற்றி காம்பவுண்ட் வச்சிருக்கேன், ஸோ எனக்கு ஒரு கார்டிங் பர்பஸ்க்காக வந்து எனக்கு ஒரு டாக் தேவை அப்படின்னா, கார்டிங் பர்பஸில் எது பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்ட் உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்கலாம். அப்படி இல்லை, நான் வந்து நாட்டு ப்ரீட் தான் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன்னா நீங்கள் வந்து ராஜபாளையம் அப்படின்னா சிப்பி கன்னி, ஸோ அந்த மாதிரி நீங்கள் நாட்டு வரட்டி அந்த பார்த்திங்கன்னா அந்த ஸ்பேஸில் தாராளமாக வளரும். ஸோ அதுக்கு அந்த டைமில் வந்து நீங்கள் ஒரு டாய் வரைட்டி வளர்க்குறது வந்து உங்களுக்கு வளர்க்கலாம் இல்லைன்னு சொல்ல, ஸோ அவ்வளோ பேஸ் இருக்க முன்னும் நம்மளால நல்ல பெரிய ப்ரீடே வளர்க்க முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டிசைட் பண்ண போகிறீங்கன்னா என்ன ப்ரீட், ஓகேங்களா? நீங்கள் ப்ரீட் சூஸ் பண்ணிட்ட உடனே அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரைஸில் வாங்க போகிறோம், நம்ம பட்ஜெட்டுக்கு வந்து அந்த ப்ரீட் செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடணும், ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு டாக் ப்ரீட் செலக்ட் பண்ணுறோன்னா எப்படி நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு செட் ஆகுமா, நம்ம காம்பவுண்டுக்குள்ளே ஆப்டாக இருக்குமா அதெல்லாம் பார்க்குறோமோ. ஸோ அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸ் மற்ற திங்ஸையும் கன்சிடர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து வீட்டில் வந்து வயசானவங்க இருக்காங்க, சில பேருக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்குன்றப்ப பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் நல்லா புஷ் டைப் நல்லா கோட்டில் இருக்க நல்லா முடி நல்லா வச்சிருக்க டாக்ஸை வளர்க்க முடியாது, ஜெர்மன் ஷெப்பர்ட். ஸோ அந்த மாதிரி அப்புறம் பொமேரியன், ஸோ அந்த மாதிரி முடி நல்லா இருக்க டாக்ஸை வளர்க்க முடியும், ஏன்னா அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முடி கொட்டும், ஸோ நம்ம க்ரூமிங் இருக்கும், ஸோ அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமான்னு நம்ம பார்த்துக்கணும். ஸோ ஓகேனால என்னமே பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ அதை தவிர்த்து அந்த ஏர் நம்ம க்ரூமிங் பண்ணுறது அதை நம்ம மெயின்டெனன்ஸ் பார்த்துக்கணும், ஏன்னா இப்போ ஜெர்மன் ஷெப்பர்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டைம் வந்து நல்லா நம்ம கோம் பண்ணி விடுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த ஏர் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், பார்க்கவும் நமக்கு வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட்ன்ற நல்ல லுக் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த ப்ரீட் செலக்ட் பண்ணுறதில் நம்ம மெயின்டெனன்ஸும் நம்ம மெயினாக ஒரு ஃபேக்டர் கன்சிடர் பண்ணிக்கணும், ஏன்னா நம்ம நாய் வந்து வாங்கிட்டு ஒரே நாளில் வந்து அது வளர்ந்து நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ ஒவ்வொரு நாளும் அதோட மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிட்ஜு நாம சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ப்ரீட்கெலாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ரொம்பவே க்யூட்டாக அழகாக நம்ம கூட இருக்கும், போக போக அது வந்து முடி பார்த்திங்கன்னா நல்லா வளர ஆரம்பித்த அப்புறம் ஃபேஸ் கண் எங்கே இருக்குது வாய் எங்கே இருக்குன்னே தெரியாது, ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ அந்த டைமில் வந்து அது க்ரூம் பண்ணணும், ஹேர் வாஷ் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி வாஷபிள் அந்த மெயின்டெனன்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும், ஓகேங்களா? இது ப்ரீட் வாங்குறப்ப நம்ம வந்து செலக்ட் பண்ண வேண்டிய விஷயம், இது வந்து ஃபஸ்ட்டு திங். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களா, எல்லோரும் பப்பி வாங்குறப்ப மோஸ்ட்டாக வந்து மேல் பப்பி தான் எடுப்பாங்க. ஸோ இதில் நான் செகண்ட் பாயிண்ட் என்னென்னா ஜெண்டர் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ நாம் வந்து என்ன பப்பி வாங்க போகிறோம், பப்பி வந்து மேல் பப்பி வாங்க போகிறோமா இல்லை ஃபீமேல் பப்பி வாங்க போகிறோமான்ட்டு. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறது மேல் பப்பியை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அது ஏன்னா ஃபீமேலாக இருந்தால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது வீட்டுக்கு வரும், ஸோ அதை மெயின்டைன் பண்ண முடியாது, அது வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ் கூட மேட் ஆயிரும், ஸோ அதில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நம்மளால் போயிட்டு ஈட்டுக்கு விட்டு நம்மளை பப்பி எடுத்து நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அதே மேல் டாக்னா நம்ம வீட்டில் வச்சுக்கலாம், அப்படி முடியாத பட்சத்தில் யாரும் ஸ்டெட்டு கேட்டாங்கன்னா ஸ்டெட்டு கொடுத்து ஒரு பப்பி எடுத்துக்கலாம், இல்லை ப்ரைஸாக வாங்கிக்கலாம், ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்ம மெயிலாக ஃபீமேலான்றது பார்த்துக்கணும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் வளர்த்த வரைக்கும் நான் ரொம்ப ஃபீல் பண்ண வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் வந்து ரொம்பவே அட்டாச்சாக இருக்கும் ஃபேமிலியோட, மேல் அட்டாச்சாக தான் இருக்கும் இல்லைன்னு சொல்ல, ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்டாச்சாக இருக்கும், ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மேல் ஃபீமேல்ன்றது வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வளர்த்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் மேல் வளர்க்குறீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஃப்ரீயாக வீட்டு வளர்க்கலாம், ஃபீமேலாம் வீட்டு வளர்க்கலாம். ஸோ அந்த ஈட் டைமில் மட்டும் பார்த்திங்கன்னா லைட்டாக அதுக்கு ப்ளீட் ஆக ஆரம்பிக்கும், ஸோ அதை மட்டும் நம்ம கொஞ்சம் ஒரு 2-3 டேஸ் கேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் ஃபீமேல் டாக் வாங்குறீங்கன்னா நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் அது ஈட்டுக்கு வரப்போ தயவு செஞ்சு அதை வந்து மேட் பண்ணிடாதீங்க, ஏன்னா ஃபஸ்ட் டைம் அது வீட்டுக்கு வரது பீரியட் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது பிறந்து ஒரு 8 மந்த்ஸ் இல்லை 9 மந்த்ஸில் மோஸ்ட்டாக வரும், இல்லாட்டி ஒரு 1 இயரில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் நீங்கள் மேட் பண்ணால் பப்பி வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க அதுவே ஆக்சுவலாக ஒரு குட்டி தான், 1 இயர் வரைக்கும் நம்மளோட பப்பி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குட்டி தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த குட்டியை போயிட்டு நீங்கள் வந்து அது ஃபுல்லாக மெச்சூரி ஆயிருக்காது அந்த பப்பி, ஸோ அதுக்குவே அது பார்த்துக்கவே நாம் ஒருத்தங்க தேவை. ஸோ அதை போயிட்டு அந்த டைமில் வீட்டுக்கு விட்டு அதுக்கு வந்து ஃபுல்லாக க்ரோத்தும் இருக்காது, ஸோ அந்த டைமில் விட்டு அது குட்டி பார்த்திங்கன்னா 2 குட்டி 3 குட்டி போடும், அதுக்கு வந்து பார்த்துக்க தெரியாது, தெரியாமல் மெரிச்சு கொன்றும்,
ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ஹீட் விடாமல் செகண்ட் ஹீட் தேர்ட் ஹீட்டில் விடுறப்ப உங்களுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்கும். ஸோ அது வந்து அதுவே அந்த பப்பீஸை வந்து ஈச்சியாக அதை வந்து பேம்பர் பண்ணி உங்களுக்கு பார்த்துக்கும். ஓகேங்களா, இது வந்து செகண்ட் பாயிண்ட், நாம் வந்து மேலாக ஃபீமேலாக சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன தான் நமக்கு வந்து டாக் வாங்குறதாலும் ப்ரைஸ் வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயினே இல்லை. ஸோ நான் எவ்வளோ ப்ரைஸ் இருந்தாலும் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறது இருந்தீங்கன்னா அது வந்து ப்ரைஸை மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது, குவாலிட்டியை பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு லேப் ப்ரோடர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க வச்சுக்கோங்களேன், லேப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் 7,000 கிடைக்கும், 35,000 வரைக்குமே லேப் இருக்குது. ஸோ என்ன வித்தியாசம்னா ப்ரைஸ் மட்டும் இல்லைங்க, ஸோ அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ 30 கிட்ட போகிறோம்னு வச்சுக்கோங்களா, அதுக்கேற்ற மாதிரி பேப்பர் இருக்கும். கேசிஐன்னு சொல்லுவாங்க, கெனல் கிளப் ஆஃப் இந்தியான்ற மாதிரி ஒரு பேப்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா அந்த பப்பியோட ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்கும், அவங்களோட ஃபாதர் இது, அவரோட கிராண்ட் ஃபாதர் இது, ஸோ அந்த லைனேஜ் தான் இது, பிளட் லைன் தான் இதுன்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பப்பி எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து அதை நீங்கள் அந்த ஸ்டட் விடுறப்பையும் சரி, ஃபீமேலாக இருந்தால் குட்டி போடுறப்போ அந்த குட்டி நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதும் சரி, பேப்பர் ரைஸ் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு பப்பி எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த யூடியூப்பில் இல்லை இன்ஸ்டாகிராமில் தெரிஞ்சவங்க மூலிமா பார்த்து வாங்கலாம், அது வந்து தப்பு இல்லை. ஆனால் வந்து நம்ம மோஸ்ட்டாக வந்து ஏமாற வாய்ப்பு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பப்பி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களா, ஃபஸ்ட்டு வந்து அந்த பப்பியோட வீட்டுக்கு அந்த இருக்கிற கிணலுக்கு போயிட்டு அதோட ஃபாதர் மதர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ அதே மாதிரி தான் பப்பியோட க்ரோத்தும் நமக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரான மதரை காட்ட மாட்டாங்க, ஏன்னா அப்போ வந்து ரொம்பவே மதர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ நீங்கள் நேரில் போனீங்கன்னா வச்சுக்கோங்களா, அவங்ககிட்ட வந்து இதுதாங்க ஃபாதர் இதுதான் மதர், ஸோ வந்து பப்பி வந்து உங்களுக்கு கேரண்டி இந்த மாதிரி தான் வரப்போகுது, ஸோ அந்த மாதிரி நாம் வந்து பார்த்து வாங்கலாம். ஓகேங்களா, நீங்கள் அந்த மாதிரி ஃபாதர் மதர் கேட்டு தெரிஞ்சு வாங்குறப்போ உங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஏமாற 100% வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம டேரெக்டாக அவங்க இடத்துக்கே போய் வாங்குறப்போ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு நமக்கு ஒரிஜினல் தான் கொடுப்பாங்க, இல்லாட்டி நம்ம வந்து பிரச்சனை பண்ணுவோம். ஸோ அவங்க இடம் நமக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால பார்த்துக்கணும், கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இது வந்து தேர்டாக மெயினாக பார்க்க வேண்டியது வந்து நம்ம யார்கிட்ட வாங்குகிறோம், ட்ரஸ்டட் டீலர் இல்லை ட்ரஸ்டட் கெனல் கிளப்லேருந்து நம்ம வந்து கெனலில் போய் வாங்கணும். ஓகேங்களா, ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா நீங்கள் வாங்கினாலும் ஓகே கண்டிப்பாக, ஆனால் நீங்கள் ஃபாதர் மதர் பார்த்து வாங்கினீங்க ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா அது பார்த்தா உங்களோட பப்பி வந்து ஃப்யூச்சரில் இருக்க போகுது. ஓகேங்களா, இது வந்து தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வீட்டுக்கு ஒரு பப்பி தேவை, நான் ரொம்ப நாள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன், என்னால் அப்போ நான் சின்ன வயசில் வளர்க்க முடியல, இப்போ நான் வளர்க்கணும், ஸோ நான் அதை வாங்குறேன் அப்படின்னு சொன்னால் வச்சுக்கோங்க, நீங்கள் வாங்க தப்பே இல்லை. ஆனால் அதுக்குன்னு ஒரு டைம் நம்ம கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பப்பியை வந்து பார்த்திங்கன்னா வச்சு மோஸ்ட்டாக 35 டேஸ் to 45 டேஸ்க்குள்ளே எல்லாருமே வாங்கிட்டு வருவோம், அதுக்கு வேக்சின் போட்டுருக்க மாட்டோம். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க டைம் வந்து நம்ம அது மதர்கிட்டேருந்து பிரித்து கொண்டு வந்துருப்போம். ஸோ அதோட ஒரு ஏக்கத்தில் இருக்கும், கொஞ்சம் சாப்பாடு கம்மியாக எடுக்கும், செர்லாக்கு தான் நம்ம அந்த டைமில் கொடுப்போம், பால் சில டைம் ஃபீட் பண்ணுவாங்க, சில டைம் அது ஒத்துக்காது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் பேம்பர் பண்ணுறோம், ஒரு 1 வீக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை பார்த்துக்கணும். ஏன்னா வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து எங்கே வந்து அது மோஷன் போகணும், எங்கே யூரின் போகணும்னு தெரியாது. ஸோ அது விளையாடிட்டே இருக்கும், பிளாடரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருக்கும் குட்டிங்களுக்கு. ஸோ அப்பப்போ அது சாப்பிட்டுட்டு இங்கே வீட்டிலேயே யூரின் போக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் அது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும். அது இல்லாமல் நம்ம வாங்கிட்டு வந்தோடனே கட்டி போட்டு பெல்ட்டை போட்டு ஒரு ஓரமாக இல்லை கேஜில் எங்கே ஒன்று விட்டுட்டோம் வச்சுக்கோங்களேன், அது ஆல்ரெடி மதரை பிரிஞ்ச ஒரு பயத்தில் இருக்கும், நம்ம இப்படி பண்ண ரொம்ப பயந்துடும் அது. ஸோ அது வந்து நம்ம கூட அட்டாச் ஆக கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, ஏன்னா அது கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் தான் வந்து ரெகனைஸ் பண்ணுவோம், ஓகே இவங்க தான் நம்மளோட ஓனர் இதுவும் கூட நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களை ரெகனைஸ் பண்ணி வர கொஞ்சம் டைம் ஆகும். அது நீங்கள் குட்டிலேருந்து பேம்பர் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கு நல்லாவே உங்களுக்கு ரெகனைஸ் பண்ணிக்கோ, ஓகே இவங்க தான் நமக்கு எல்லாமே பார்க்குறாங்க, நம்ம இவங்ககிட்ட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டைம்ன்றது ரொம்பவே முக்கியம் பப்பியோட. நீங்கள் ஒரு 1 வீக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேக்சின்லாம் போட்டோம்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 1 ஹவர் மேக்ஸிமம் 1/2 to 1 hour ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், அது ரொம்ப சந்தோஷமாகிடும். ஓகேங்களா, ஏன்னா அதுவுமே நம்ம வீட்டில் ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான். ஸோ டைம் அது கூட ஸ்பெண்ட் பண்ணுறது முக்கியமான விஷயம். ஓகேங்களா, ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களா, இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரீட் வாங்குறோம் பார்த்திங்களா, அது வந்து நம்ம எப்படி வளர்க்க போகிறோன்றத ஃபஸ்ட் டிசைட் பண்ணணும். நிறைய பேர் பண்ணுற ஒரு பெரிய தப்பு என்னென்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு வந்து அவங்க குட்டியில் வாங்கிட்டாலும் பப்பியில் ரொம்ப க்யூட்டாக இருக்குது, ரொம்பவே சாமிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே விட்டு வளர்ப்பாங்க. ஸோ வீட்டுக்குள்ளேயே அது ஓடி வளர்ந்து கிளியராக சுற்றிட்டு இருக்கு, ஜாலியாக இருக்கும். ஓகேங்களா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா டக்குனு கட்டி போட பார்ப்பாங்க, அதை கட்டி வச்சு தான் வளர்க்கணும், இனிமேல் வீட்டுக்குள்ளே விட்டு வளர்க்க வேண்டாம். ஸோ அப்படின்றப்ப அது கொஞ்சம் அடாப்ட் ஆக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ பப்பி வாங்கிட்டு 1 வீக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அப்பப்போ ஒரு 1/2 hour 1 hour வந்து கொஞ்சம் அதை கட்டி வச்சு பழகணும். ஸோ அப்படின்றப்போ ஓகே அதுக்கு வந்து புரியும், நம்ம பெல்ட் கட்டி வச்சு நம்ம அமைதியாக இருக்கணும், நம்ம யாரை வந்தால் மட்டும் தான் பார்க் பண்ணணும், அந்த டைமில் அமைதியாக இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் அதை விட்டுட்டு ஃபுல் டைமாக நீங்கள் வீட்டுக்குள்ளே விட்டு டக்குனு அதை கட்டி போகிறப்ப அதெல்லாம் ஒரு இடத்துல அடைஞ்சிருக்கவே முடியாது. ஸோ அந்த டைமில் ரொம்பவே நம்ம கத்திட்டே இருக்கும், ரொம்ப அவுத்தோட சொல்லி ஒரு மாறி பண்ணிகிட்டு இருக்கும், ஃபுட் கொஞ்சம் கம்மியாக எடுக்கும் பயத்தில். ஸோ அதனால் வந்து நம்ம ஸ்டார்டிங்கே டிசைட் பண்ணிடணும், நம்ம ஃபஸ்ட்டு அந்த பப்பியை ஒரு 3 months 4 months நம்ம எப்படி பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி தான் அது வந்து நம்ம ஃப்யூச்சர் ஃபுல்லாக நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போது. ஸோ அதனால் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம டிசைட் பண்ணாத நம்ம கட்டி வச்சு வளர்க்க போகிறோமா இல்லை ஃப்ரீயாக விட்டு வளர்க்க போகிறோமா, அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணணும். கட்டி வச்சு வளர்க்குறதுனால ஓகே, வீட்டில் வச்சு வளர்க்குறோம், கேஜ்னா ஒன்றுமே பெட்டர். ஏன்னா கேஜ் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வெளியூருக்கு போகணும் அப்படின்றப்ப பப்பியை கேஜுக்குள்ளே விட்டுட்டு கேஜில் செட்டப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபுட் வந்து நம்ம ஈஸியாக யாராக இருந்தாலும் வந்து வச்சுப்பாங்க, பயம் இருக்காது.
ஸோ நம்ம அதை கட்டி வச்சுட்டு போகிறோன்றப்போ அதை வந்து ஒருத்தர் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சில பேர் சேர்த்திக்கும் சில பேர் சேர்த்திக்காது. ஸோ அதில் வந்து நம்ம அதை கரெக்டாக டிசைட் பண்ணிடணும். ஓகேங்களா, இது வந்து ஃபிஃப்த் பாயிண்ட். சிக்ஸ்த்து பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, பப்பி வளர்க்குறவங்க ஃபஸ்ட்டு ஓனர்ஸ் வந்து ரொம்பவே கிளியராக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். ஓகேங்களா, அது என்னென்னா வேக்சினேஷன். பப்பி நம்ம எத்தனை நாளில் வேக்சின் பண்ணணும், என்னென்ன வேக்சின் பண்ணணும், ஸோ டிவார்மிங்னா என்ன, அது எதுக்காக பண்ணுறோம், அதெல்லாம் கிளியராக நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த் பாயிண்ட். ஸோ நீங்கள் பப்பி ஒரு வாங்கிட்டு வந்தவொடனே பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் பப்பி வாங்குற இடத்துலையே பப்பி வந்து எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது, அதுக்கு வந்து நோஸ் வந்து வெட்டாக இருக்கா. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அவங்ககிட்ட ஜஸ்ட் ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு சின்ன பவுலில் பட்டி பப்பிக்கு வந்து ஃபுட்டு கொஞ்சம் வச்சுட்டு அது சாப்பிட்ட அப்புறம் அது வந்து எப்படி யூரின் எப்படி போகுது, கிளியராக ஆக்டிவாக இருக்கா, ரொம்ப பிரிஸ்காக இருக்கா, அதெல்லாம் பார்த்து நீங்கள் வாங்கிட்டு வந்தப்புறம் வெட்டினரி கிட்ட கொடுத்து நீங்கள் வந்து ஒரு டைம் பப்பியை செக் பண்ணுறது ரொம்ப பெட்டர். ஏன்னா லைனேஜ் வந்து ஐ மீன் நல்ல ப்ரீட் எப்படி குவாலிட்டியாக இருக்கா, ஸோ அதே மாதிரி டிக்ஸ் ப்ராப்ளம் எப்படி இருக்குது, அதுக்கு என்ன பண்ணலாம், வேக்சின் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களா, அவங்க ஒரு சின்ன ஒரு புக் மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இந்த டேட்டில் நம்ம வேக்சின் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வேக்சின் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஸ்டிக்கரை ஒட்டி இந்த டேட்டில் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பூஸ்டர் போடுவாங்க, பூஸ்டர் வந்து நம்ம இந்த டேட்டில் போட்டுக்கலாம். ஸோ இது முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் இன்ஜெக்ஷன் அவ்வளோதான், நெக்ஸ்ட் வந்து ரேபிஸ் மட்டும் இன்ஜெக்ஷன் போட்டால் போதும், அது வந்து பப்பி ஒரு 3 months கம்ப்ளீட் ஆகட்டும். ஸோ அதுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வேக்சினேஷன் நம்ம போடுறப்போ அதுக்கு வரக்கூடிய டிசீஸ் எல்லாமே அது ரொம்ப இம்யூனிட்டியாக அது காத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்கோன்னு ஒரு வைரஸ் இருக்குது, சில பேருக்கு வந்து கெனல் டிஸ்டம்பர்னு ஒரு வைரஸ் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா பப்பி வந்து நமக்கு ரொம்ப காப்பாற்ற ரொம்பவே கஷ்டமாயிரும். ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, பப்பி வாங்குறவங்க வந்து பப்பி ஓகே நம்ம பப்பி வாங்கிட்டோம் வீட்டுக்கு, நம்ம ஒன்றே ஒரு காலரை போட்டு ஒரு செயினை போட்டு நம்ம வாக்கிங் கூட்டு போகணும், ஸோ நமக்கு அது ரொம்ப நல்லது, பப்பி வந்து ஆக்டிவாக இருக்கும், அதெல்லாம் இல்லவே இல்லை. நம்ம வேக்சின் முடித்து கிளியராக பண்ணப்பறம் தான் பப்பியை வீட்டுக்கு வெளியே கூட்டு போகணும். இல்லாட்டி வச்சுக்கோங்க, நம்ம வீட்டுக்கு வெளியே கூட்டு போகிறப்ப அந்த வைரஸ் இங்கே வேறு ஏதாவது திருநாய் மூலிமா ஒரு யூரின் மூலிமா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த பப்பியை வந்து மெயின்டைன் பண்ணுறது நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம நாயை ஆசையாக வளர்க்கலான்னு பார்த்தோம், இப்போ வந்து இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, ஸோ இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் வந்துடும். ஸோ நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வெட்டினரி கன்சல்ட் பண்ணி அவங்க சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இது வந்து சிக்ஸ்த் பாயிண்ட், ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் சிக்ஸ்த் பாயிண்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் பாயிண்ட் வந்து ஃபுட்டு. ஸோ என்னடா அப்படி எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டுன்னு சொன்னோன்னு நம்ம என்ன நாய்க்கு நம்ம சாப்பிட்றதே கொஞ்சம் போட்டு எடுத்து வச்சா சரியாக போயிடும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நாட்டு நாய்களுக்கு நம்ம ஊர் நாய்களுக்கு வந்து ஈஸியாக செட் ஆயிரும். ஓகேங்களா, அது வந்து எல்லாமே நம்ம கொடுக்குறது எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கும். ஆனால் நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு லேப்ராடர் இல்லை ஜெர்மன் ஷெப்பர்ட் அப்படின்லாம் வேறு ஏதாவது நல்லா கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக பீகிள் இல்லை சிட்ஜு அந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அதோட க்ரோத் பார்த்தீங்கன்னா 6 months வரைக்கும் எவ்வளோ இருக்கும், ஸோ அது லைஃப் லாங் அப்படியே தான் இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக ஒரு லேப் பப்பி வளர்த்துட்டுருக்கேன், நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க முன்னாடி. ஸோ அந்த லேப் பப்பி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, நான் 30 days வாங்கிட்டு வந்தேன். ஸோ நான் 30 days வாங்கிட்டு வந்தால் நான் ஃபஸ்ட்டு பண்ண விஷயம் நான் டாக்டர்கிட்ட கொடுத்து ஒரு கன்சல்ட் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி என்னென்ன ஃபுட் தரலாம் டாக்டர் இப்படி கொண்டு வந்திருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அவர் பப்பியை செக் பண்ணிவிட்டு ஓகே டிக்ஸ் ப்ராப்ளம் எதுவுமே இல்லை, மற்றபடி ஈட்டுக்கு எதுவும் ப்ராப்ளம் வரல, எதுவும் உடம்புல எதுவும் ஸ்கின் அலர்ஜிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அவர் ப்ரிஃபர் பண்ணது பார்த்தீங்கன்னா செர்லாக் மட்டும் நீங்கள் வந்து 2 hours கொடுத்துட்ருங்க, ஏன்னா பப்பி ஃபீட் பண்ணுற டைமுக்கு ரொம்ப பசியாக இருக்கும். ஸோ அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா நான் வந்து செர்லாக் வந்து கிளியராக வந்து நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த செர்லாக் நான் கொடுத்த வீடியோவை நான் உங்களுக்கு லிங்க்கில் தானே நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நான் அவர்கிட்ட டாக்டர்கிட்ட கேட்ட விஷயம் வந்து இல்லை இல்லை டாக்டர் இப்போ வந்து நம்ம பப்பி வாங்கினா மில்க் கொடுக்கலாம்ல, நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மதர்கிட்ட வந்து அது மில்க் தான் குடிச்சிட்டு இருந்திருக்கோம், ஸோ அதுக்கு பதிலாக வந்து அவங்க நம்ம கவு மில்க் வந்து ஈட் பண்ணி தரலாம் இல்லை அப்படின்னு சொன்னப்போ அவர் என்ன சொன்னார்னா, இல்லை அந்த மாதிரி இல்லை, சில பப்பிஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம மில்க் வந்து டைஜஸ்ட் சீக்கிரமாக ஆகாது, ஸோ அது வந்து லூஸ் மோஷன் போக கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது, அது கொஞ்சம் செட் ஆகாது. ஸோ அதனால் ஒரு 60 days வரும் நீங்கள் மில்க் தராதிங்க. அப்படி நீங்கள் மில்க் தரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எவ்வளோ நீங்கள் மில்க் ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக வாட்டரும் ஆட் பண்ணுங்கள், நல்லா பாயில் பண்ணி கொடுங்க. ஸோ அப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மில்க்கில் இருக்க காம்பனட்டும் நல்லா ரிசால்வ் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். ஸோ அப்படின்றத சொன்னாங்க. ஓகேங்களா, இது வந்து இந்த பாயிண்ட் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு என்ன ஃபுட் நம்ம தரணுன்றது. ஸோ நம்ம எடுத்தோடனே நம்ம நாய்க்கு பால் வச்சிடலானோ, பால் வச்சோன்னா அதுக்கு ஒத்துக்காது, ஸோ அந்த டைமில் என்ன பண்ணே தெரியாது. ஸோ அதனால் ஒன்ஸ் கன்சல்ட் பண்ணிவிட்டோம் வச்சுக்கோங்க, நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அதே மாதிரி அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து இப்போ 45 days நம்மளோட பப்பிக்கு 45 days முடிஞ்சிச்சு, நீங்கள் வந்து ரைஸில் கொஞ்சம் கொஞ்சமாக கர்ட் ஆட் பண்ணி நல்லா பாயில் வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க, சால்ட்டாக எதுவும் போட வேண்டாம். ஸோ அது கொடுத்து தான் சாப்பிடும். இது வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் மட்டும் ஃபஸ்ட்டு ஆஃப்டர்நூன் மட்டும் கொடுங்க, மார்னிங் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செர்லாக் கன்டினியூ பண்ணுங்கள். நைட்டில் வந்து நீங்கள் தரணும்னா மோஸ்ட்டாக வந்து எக்கு வந்து பாயில் பண்ணி ரைஸோடு மிக்ஸ் பண்ணுங்க, ஆனால் வந்து எல்லோ தராதிங்க அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் இப்போது வேக்சின் ஃபஸ்ட் வேக்சின் நிலாக்கு முடிஞ்சிருக்கு, ஐ மீன் பப்பிக்கு என்னோடய பப்பிக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் டாக்டர் என்ன சஜஸ்ட் பண்ணார்னா, நீங்கள் வந்து பப்பியோட க்ரோத் வந்து இப்போ நல்லா ஸ்டார்ட் ஆகும், பூஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஆல்ரெடி அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ட்ரை ஃப்ரூட் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1 time மட்டும் கொடுக்க ஆரம்பிங்க, பெடிகிரி ராயல் கேனியன் அந்த மாதிரி ஃபுட்டு வந்து உங்கள் பட்ஜெட்டுக்கு எது ஆப்டாக இருக்குமோ அது வந்து ஒரு 1 kg வாங்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள், பப்பியோட க்ரோத் நல்லாயிருக்கும்.
ஸோ அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்ன விஷயம்னா, பப்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிவார்மிங் வந்து பண்ணணும், மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு 1 ml போல் எடுத்து நீங்கள் வெறும் வயதில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 hour கழிச்சு தான் ஃபுட்டு தரணும். ஸோ டிவார்மிங் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு வந்து பப்பி வாயிலேருந்து ஸ்மெல் வரது வந்து கம்மியாகும், அதே மாதிரி வந்து ஃபுட்டு நல்லா எடுத்துக்கும், பப்பியோட க்ரோத் வந்து சூப்பராக இருக்கும். அது ஆறு பார்த்தீங்கன்னா இல்லாட்டி கொஞ்சம் ஒயிட் ஆர் வர ஆரம்பிச்சிடும், அது வந்து ரொம்ப பப்பி வீக் ஆகிடும், க்ரோத் கம்மியாயிரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டிவார்மிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, நான் இப்போதைக்கு ஹை லெவலாக பார்த்தீங்கன்னா வேக்சின் டிவார்மிங் பற்றி லைட்டாக சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நான் போக போக அதோட கிளியராக ஒரு டாபிக் போடுறேன். ஓகேங்களா, ஸோ இந்த 7 points வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே முக்கியம் பப்பி வாங்குறதுக்கு. நம்ம என்னடா எல்லாருமே வந்து ஓகே பப்பி வந்து வாங்கணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டு ஓகே நம்ம ஈஸியாக வளர்த்துடலாம் அப்படின்னு நினைப்போம், ஆனால் அந்த மாதிரி இல்லை. நம்ம வந்து பப்பியோட டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணோம், இதுக்கு நமக்கு பப்பியோட எவ்வளோ எவ்வளோ நம்ம விளையாடுறோமோ அந்த ஹாப்பினஸ் இருக்கும், அதே மாதிரி அது மெயின்டெனன்ஸ் இருக்குது. சில டைம் பார்த்தீங்கன்னா பப்பி வந்து ரொம்ப குட்டியாக இருக்கனால அங்கங்கே யூரின் போய் வச்சிரும், இல்லை மோஷன் போய் வச்சிரும். ஸோ அதை நம்ம வந்து கண்டினியூஸாக கிளியர் பண்ணிகிட்டே இருக்கணும், ஏன்னா நம்ம அந்த நாமளும் அந்த இடத்துல இருக்கும், நமக்கு இன்ஸ்பெக்ஷன் எதுவும் வரக்கூடாது, இல்லை பப்பி திரும்ப போய் அதை எது தொட்டு ஒரு மாதிரி வீடு ஃபுல்லாக அசிங்கம் பண்ணுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்த்துட்டே இருக்கணும். ஸோ ஒரு 1 or 2 days நமக்கு வந்து அது போக போக என்னடா அப்படின்னு வெறுப்பாக்காமல் நம்ம பப்பி நம்ம எவ்வளோ லவ் பண்ணுறோமோ அது கூட டைம் ஸ்பெண்ட் வச்சுக்கணும், அதுவுமே நம்ம போக போக வளர்ந்து நமக்கு அது எதுவுமே புரிஞ்சுக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு 45 days ஆச்சுன்னா ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிடணும், வீட்டுக்குள்ளலாம் போகக்கூடாது, வெளியே தான் போகணும், இந்த இடத்துல தான் நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் ஆகிக்கும். ஓகேங்களா, ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பப்பி வாங்கிட்டு ஒரு 1 or 2 weeks ரொம்ப ஆசை நடந்து கிடைக்கும், அது டக்குன்னு பயந்துக்கும், என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப பயந்துக்கும், ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும்ல அது பப்பின்றதுனால. பப்பின்றது பார்த்திங்கன்னா நம்மளோட குழந்தை மாதிரி தாங்க, அதுவுமே இப்போ நம்ம குழந்தைக்கு வந்து எப்படி ஸ்டார்டிங்கில் செரலாக கொடுத்து வளர்க்குறோமோ நம்ம பேம்பர் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பப்பியும். ஸோ அது மதரை விட்டு நம்ம கூப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னால நம்ம வந்து அதை கட்டி வச்சு வளர்க்கணும் அவசியம் இல்லை, கொஞ்சம் நம்ம பேம்பர் பண்ணி கொடுத்து வச்சுக்கோங்களேன், பப்பியோட க்ரோத்தும் சூப்பராக இருக்கும், நமக்கு நல்ல பாண்ட் அட்டாச்மெண்ட் கிடைக்கும் நமக்கு பப்பிக்கு. ஓகேங்களா, இதான் வந்து நான் இந்த வீடியோவில் கிளியராக சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இதை தவிர நான் வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசணும், நீங்கள் பப்பி இல்லை வேறு ஏதாவது விஷயத்தை பற்றி பேசணும் நீங்கள் தயவு செஞ்சு ஒரு கமெண்ட்ல ரிலீவ் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் இப்போது ஆல்ரெடி லிஸ்ட் பண்ண இந்த டாய் ப்ரீடு, மீடியம் ப்ரீடு, இல்லை லார்ஜ் ப்ரீடு, உங்களுக்கு எந்த ப்ரீடு வந்து வளர்க்கணும்னு ஆசை இல்லை வளர்த்துட்ருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ல ரிலீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.